பொறியியல் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 18 தேதி முதல் ஆன்லைன் வகுப்புகள் தொடக்கம். முதலாம் ஆண்டு மாணவர்கள் தவிர்த்து மற்ற மாணவர்களுக்கான தேர்வு தேதிகளும் அறிவிப்பு. புதுவையில் கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்ட விமான சேவையை மீண்டும் தொடங்க நடவடிக்கை. சுற்றுலாத்துறை அமைச்சர் தகவல். கோவை அருகே அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் விவசாயம் பாதிப்பு. மின்தடையே இல்லை என்ற அரசின் அறிவிப்பை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். கேரளாவுக்கு கன்னியாகுமரி வழியாக அதிக அளவிலான கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக புகார். கனிம வள ஏற்றுமதி அனுமதி குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தமிழக அரசுக்கு கோரிக்கை. கேரளத்தில் பறவை காய்ச்சல் எதிரொலியால் கறிக்கோழி விலையில் திடீர் சரிவு. ஒரே வாரத்தில் கிலோவுக்கு 27 ரூபாய் குறைந்ததால் கறிக்கோழி பண்ணையாளர்கள் கவலை. இடுக்கி மற்றும் போடி பகுதிகளில் கொரோனாவால் முடங்கிய ஏலக்காய் தொழில். 5 மாதங்களாக விலை ஏற்றம் இல்லாததால் விவசாயிகள் கவலை. டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக நெல்மணிகள் நனைந்து வீணாகும் அவலம். நெல் கொள்முதல் நிலையங்களை கூடுதலாக திறக்க கோரிக்கை. ராணிப்பேட்டையில் 29 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க உத்தரவு. முன்பதிவு செய்து கொண்ட விவசாயிகளுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை. தேசிய கல்விக் கொள்கை 2020 உருவாக்கி ஓராண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு காணொலி மூலம் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்விக் கொள்கையை உருவாக்கிய குழுவினருடன் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். பண்டிகை காலம் நெருங்குவதால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மாநில அரசுகள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் என உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. முடங்கும் நிலைக்கு செல்லும் வங்கிகளின் டெபாசிட்தாரர்களின் வைப்பு தொகை காப்பீட்டை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மேகேதாட்டுவில் அணை கட்டியே தீர்வோம் என கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளாக இந்தியா மற்றும் அமெரிக்கா திகழ்வதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். இரண்டாம் ஆண்டின் 3 காலாண்டில் சந்திரயான் 3 விண்ணில் ஏவப்படக்கூடும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் புவி அறிவியல் துறைகளின் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்பட 12 எம்பிக்கள் கூட்டத்தொடரில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்களவை நடவடிக்கைகளுக்கு குந்தகமாக செயல்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலோ சட்டசபையிலோ பொதுச் சொத்துக்களை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சேதப்படுத்துவது கருத்து சுதந்திரம் அல்ல என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சண்டையில் இந்தியாவின் பூஜாராணி 69-75 எடைப்பிரிவில் அல்ஜீரிய வீராங்கனை இச்ரக்கை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். ஒலிம்பிக்ஸ் வில்வித்தை போட்டியில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி அமெரிக்க வீராங்கனை ஜெனிஃபரை 6-4 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார்.
ஆகஸ்ட் 18 தேதி முதல் பொறியியல் கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்க அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சென்ற ஆண்டு ஆன்லைனிலேயே வகுப்புகளும் தேர்வுகளும் நடைபெற்ற நிலையில் நடப்பு செமஸ்டருக்கான பொறியியல் வகுப்புகளும் ஆன்லைன் மூலமாகவே நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. முதலாம் ஆண்டு மாணவர்களை தவிர்த்து மற்ற மாணவர்களுக்கு நடப்பு செமஸ்டருக்கான வகுப்புகளை ஆகஸ்ட் 18 தேதி முதல் நவம்பர் 30 தேதி வரை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்முறை தேர்வு டிசம்பர் 2 தேதியும் செமஸ்டர் தேர்வுகள் டிசம்பர் 13 தேதியும் தொடங்கப்பட உள்ளதாக கூறியுள்ள பல்கலைக்கழகம், தேர்வுகள் முடிவடைந்ததும் அடுத்த செமஸ்டருக்கான வகுப்புகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 19 தேதி தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளது. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேரில் ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன், விமான நிலைய விரிவாக்கம் செய்ய தமிழ்நாட்டிலிருந்து முதற்கட்டமாக 104 ஏக்கர் நிலத்தை ஆர்ஜிதம் செய்ய விழுப்புரம் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும், இது தொடர்பாக ஏற்கனவே தமிழக முதல்வரை துணைநிலை ஆளுநர் சந்தித்து இடம் கேட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அரசு சார்பில் நாங்களும் விரைவில் தமிழக முதலமைச்சரை சந்திக்க உள்ளோம் என்று லட்சுமி நாராயணன் கூறினார். விமான சேவை வழங்க 4 விமான நிறுவனங்கள் தயாராக உள்ளதாகவும், புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத், சேலம், கொச்சின் ஆகிய நகரங்களுக்கு விமானங்களை இயக்க விமான நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்த லட்சுமி நாராயணன், ஏற்கனவே இயக்கப்பட்டு கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்ட பெங்களூரு ஹைதராபாத் விமான சேவையை மீண்டும் தொடங்க விமான நிறுவனங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள காரமடை பகுதியில் விவசாயத்திற்கான மின்சாரத்தை தடையின்றி சீராக வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 மாதங்களாக மேட்டுப்பாளையம் மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய பணிகளுக்காக வழங்கப்படும் மும்முனை மின்சாரம் சீராக இல்லாமல் அடிக்கடி தடைப்பட்டு வருவதால் தோட்டப்பயிர்களுக்கு முறையாக நீர்ப்பாய்ச்ச இல்லாமல் தவித்து வருவதாக கூறும் விவசாயிகள், கடந்த மாதம் மின்தடை நீங்கிவிட்டதாக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டாலும் மின்தடை தொடர்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் பயிர் விளைச்சல் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதனை கண்டித்தும் விவசாயத்திற்கான மும்முனை மின்சாரத்தை தடையின்றி சீராக வழங்க வலியுறுத்தியும் காரமடை பகுதியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மலைகளை உடைத்து அதிலிருந்து எடுக்கப்படும் கனிம வளங்களை தினசரி 600க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளில் கொண்டு செல்லப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குமரி மாவட்ட எல்லைப் பகுதிகளான கொல்லங்கோடு, களியக்காவிளை, நெட்டா ஆகிய பகுதிகள் வழியாக கொண்டு செல்லப்படுவதாகவும், வாகனத்தில் அனுமதித்த அளவைவிட அதிக பாரம் கனிம வளங்களை ஏற்றி கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வருவதாகவும் இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இப்புகார் குறித்து விசாரித்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கேரளாவுக்கு அதிக பாரத்திறன் செல்லும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என உறுதியளித்தனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் மலையோர பகுதியான நெட்டை, களியக்காவிலை, கொல்லங்கோடு பகுதிகள் வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் அதிக அளவு கொண்டு செல்லப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், தமிழகத்தில் எவ்வளவு மலைகளை உடைத்து கனிம வளங்கள் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும், தினசரி எவ்வளவு டன் ஏற்றுமதிக்காக அனுமதிக்கப்படுகிறது என்பது குறித்தும் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். கேரளாவில் பறவை காய்ச்சல் அச்சம் காரணமாக கறிக்கோழி விலை சரிவடைந்துள்ளது. கடந்த 3 நாட்களில் கிலோ ஒன்றுக்கு 27 ரூபாய் வரை விலை குறைந்து உயிருடன் கறிக்கோழி விலை கிலோ 106 ரூபாயாக குறைந்துள்ளது. இதுகுறித்து கறிக்கோழி உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் கூறுகையில், கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் அறிகுறிகளுடன் ஒரு கோழிப்பண்ணையில் 300க்கும் மேற்பட்ட கோழிகள் திடீரென இறந்ததை அடுத்து அம்மாநிலத்தில் கறிக்கோழி உண்பவர்களின் எண்ணிக்கை திடீரென குறைந்துள்ளது என்றும், பக்ரீத் பண்டிகை முடிந்த நிலையில் தமிழகத்தில் ஆடி மாதத்தில் அசைவம் சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளதாலும் கறிக்கோழி விற்பனையில் தேக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு தினசரி 1 கோடி கிலோ கறிக்கோழிகள் அனுப்பி வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 10 முதல் 15% வரை குறைந்துள்ளது விலை குறைவுக்கு காரணம் என கறிக்கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர்.
கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் பிரதான தொழிலான ஏலக்காய் விவசாயம் கொரோனா ஊரடங்கால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் முடங்க ஆரம்பித்தது. கேரளம் தமிழகம் ஆகிய இரு மாநில எல்லைகள் அடைக்கப்பட்டதால் தமிழக ஏலக்காய் வியாபாரிகள் வருகை குறைவு மற்றும் தமிழக பணியாளர்கள் வர முடியாத நிலை ஆகியவற்றால் ஏலக்காய் ஏல மையங்கள் மூடப்பட்டன. இதனால் கடந்த 5 மாதங்களாக ஏலக்காய் கிலோ 1200 ரூபாய்க்கும் கீழேயே இருந்து வந்தது. இந்நிலையில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் புற்றடி மற்றும் தமிழகத்தின் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ஆகிய இடங்களில் ஒருநாள் விட்டு ஒருநாள் ஏலக்காய் ஏலம் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஏலக்காய் விலை ஏற்றம் பெறும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பில் இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவு ஏலக்காய் ஏற்றுமதி நடக்காததால் ஏலக்காய் வாங்க வியாபாரிகள் தயக்கம் காட்டியுள்ளனர். இதனால் ஏலக்காய் கிலோ அதிகபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதற்கும் கீழேயும் விலை போவதால் இடுக்கி ஏலக்காய் விவசாயிகள் மட்டுமின்றி அதிக ஏலத்தோட்டங்கள் வைத்திருக்கும் தமிழக விவசாயிகளும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் கீழ் பணப்பாக்கம், நெமிலி, தக்கோலம், காவேரிப்பாக்கம் பேரூராட்சிகள் உட்பட 29 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டின் புஷ்பராஜ் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி 29ஆம் தேதி முதல் August 10ஆம் தேதி வரை 29 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கான பட்டா சிட்டா ஆவணங்களுடன் தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் விவசாயிகள் பதிவு செய்த பின் முன்னுரிமை அடிப்படையில் கைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்து அதன் பேரில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 47,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் சாகுபடிக்கான அறுவடை பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இம்மாவட்டத்தில் உள்ள 450 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 190 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கொள்முதல் நடைபெற்று வருகிறது. தற்போது டெல்டா மாவட்டங்களில் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளின் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காததால் சாலையிலேயே நெல்மணிகள் தேங்கி கிடைக்கின்றன. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த கணபதி அக்ரஹாரம் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 15 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்மணிகள் சாலையில் குவிக்கப்பட்டு கிடைக்கின்றன. உடனடியாக நெல்மணிகளை கொள்முதல் செய்யாவிட்டால் மழையில் நனைந்து வீணாகும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நாங்கள் புத்தூர் சேர்ந்த விவசாயி. எங்கள் நெல் அறுத்து இன்னைக்கு 10 நாள் ஆகுது. இதுவரைக்கும் சென்று போன வாரமே திறக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் திறக்கல. இந்த வாரத்தை திறக்கிறேன்னு சொல்லி நேற்று வரைக்கும் சொல்லி இன்னைக்கு புதன்கிழமை கிளம்புற ஓப்பன் பண்ணுற சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு திறந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மழை பெஞ்சுன்னா தக்க நடவடிக்கை எடுத்து மூடவுறதுக்கான பாய்கள் வசதி இங்கே இல்லை. அதனால் சேமித்து வைக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். பொது சுகாதாரத்துறை சார்பில் உலக கல்லீரல் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கல்லீரல் நோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளித்தல் இந்த நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை சார்பில் மஞ்சள் காமாலை தடுப்பூசி முகாம் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொது மருத்துவத்துறை மற்றும் மகளிர் மருத்துவத்துறை சார்பில் உலக கல்லீரல் அலர்ஜி தின விழா அனுசரிக்கப்பட்டது. இவ்விழாவில் முன்களப் பணியாளர்கள், கர்ப்பிணிகள் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மஞ்சள் காமாலை தடுப்பூசி செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலை நகரின் கிரிவலப் பாதையில் அமைந்துள்ள திருவருட்பா ஆசிரமத்தில் ஒரு தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயிலும் 7 வயது சிறுமி சமந்தா அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் எனவும் கொரோனா 3ஆம் அலையை பாதுகாப்புடன் காத்துக் கொள்ளவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருக்குறளின் 133 அதிகாரத்திற்கு 133 யோகாசனங்கள் செய்து உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டுள்ளார். முதலில் சிறுமி சமந்தா பேப்பர் கப் மீது அமர்ந்து பல்வேறு ஆசனங்களை செய்த பின்னர் 133 அதிகாரத்திற்கு பத்மாசனம், தடாசனம், யோகா முத்ராசனம், பர்வதாசனம், ஏகபாத சிரசாசனம், மச்சாசனம், நடராஜ ஆசனம், உத்தானபாத ஆசனம், புஜங்காசனம், உஷத்ராசனம், ராஜ கபடாசனம், பாக்காசனம் உள்ளிட்ட 133 ஆசனங்களை 32 நிமிடத்தில் செய்து உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டார். 133 அதிகாரத்துக்கு 133 யோகா ஆசனங்கள் செய்யறேன். தடுப்பூசி போடணுங்கிறதுக்காக இந்த ஆசனாஸ்லாம் நான் செய்யறேன். கடலூர் மாவட்டம் முழுவதும் அரசு விதிகளுக்கு உட்பட்டு மீன்பிடிக்கப்படுகிறதா,
அதிக குதிரை திறன் கொண்ட மீன்பிடி படகு பயன்படுத்தப்படுகிறதா என மீன்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கடலில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் 269 விசை படகுகளை ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் கடலூர் பகுதியில் 6 குதிரை திறன் கொண்ட இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வுக்காக ஒரு இன்ஜின் மட்டும் ஹரியானா ஆய்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதுவரை சந்தேகமான 21 படகுகள் மீன்பிடிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 5 நாட்டிக்கல் மைல் தூரம் சென்றுதான் மீன்பிடிக்க வேண்டும். ஆனால் கரைப்பகுதியில் மீன்பிடித்த 40 மீனவர்களிடம் மீன்வளத்துறை மூலம் விளக்கம் கேட்டு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய விதிமீறல் வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமாருக்கு மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாமக சார்பில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சிவக்குமார். இவர் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு சேகரிப்பின் போது ஏதானமிளி கிராமத்தில் வாக்கிற்கு மக்களிடையே பணம் பட்டுவாடா செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் பாமக நிர்வாகிகளிடமிருந்து சோதனை நடத்தியதில் ரூபாய் 84,000 பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பாமக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் அந்த வழக்கில் இடம்பெற்ற தற்போதைய மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமாருக்கு செஞ்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் உத்தரவு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையைச் சேர்ந்தவரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில துணைச் செயலாளருமான செந்தில்குமார் என்பவர் தமிழகத்தில் இயங்கும் டாஸ்மாக் கடைகள் மூலம் கடந்த 2019-2020 ஆண்டுகளில் லாபம் ஈட்டவில்லை என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் பொது தகவல் அலுவலர் விளக்கம் அளித்திருப்பது மனுதாரரை மட்டுமின்றி பொதுமக்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதுகுறித்து செந்தில்குமார் கூறுகையில், டாஸ்மாக் கடைகளில் எவ்வளவு லாபம் கிடைக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தனது வழக்கறிஞர் மூலம் மனு அளித்து இருந்ததாகவும் அதற்கு தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் பொது மேலாளர் லாபமே இல்லை என விளக்கம் அளித்திருப்பது தங்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாகவும் இதுகுறித்து அரசுதான் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் 4 மண்டல பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள சர்க்கார்பதி மின் உற்பத்தி நிலையத்தில் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. 24 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இந்த உற்பத்தி நிலையத்தில் இதுவரை 16 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. மின் உற்பத்திக்கு பிறகு நீர் உந்து நிலையத்தில் வெளியேறும் தண்ணீர் காண்டூர் கால்வாய் வழியாக வினாடிக்கு 750 கன அடி தண்ணீர் திருமூர்த்தி அணைக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை காலை திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் 4 மண்டல பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் படித்து வேலைவாய்ப்பின்றி உள்ள இளைஞர்களுக்கு SBI-இன் ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மற்றும் நெட்ஒர்க்கிங், டூ வீலர் மெக்கானிக், பெண்களுக்கான அழகுக்கலை பயிற்சி, செயற்கை நகை தயாரித்தல் மற்றும் சன்னல் பை தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளுக்கு விண்ணப்பிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிகள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கப்பட உள்ளதால் வருகிற 31 தேதி வரை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் 18 வயது முதல் 45 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மாற்று சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை, 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உள்ளிட்டவைகளுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் பயிற்சி முடிந்ததும் தொழில் தொடங்குவதற்கு வங்கிக் கடன் பெறுவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே உள்ள பாடாலூரில் கம்பி வியாபாரம் செய்யும் வணிக நிறுவனம் உள்ளது. இந்த வணிக நிறுவனத்தில் அதிகாலை 3 மணிக்கு கடையின் ஒரு பக்கம் மோல்டிங் ஷீட்டை திறந்த ஒருவர் அங்கு பணம் இருக்கும் என திருட முயன்றுள்ளார். அப்போது சிசிடிவி கேமராவை அணைக்க முயற்சி செய்துள்ளார். இதனிடையே சென்சாரை ஆஃப் செய்யாமல் அடுத்த அறையை திறந்ததால் அலாரம் அடித்துள்ளது. அலார சப்தம் கேட்டு ஒழிப்பதை கண்ட அந்த நபர் பயந்து வெளியே ஓடி சென்றுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைந்துள்ளது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்தவர் குணசேகரன்.
இந்நிலையில் இவர் கடலூரைச் சேர்ந்த விவசாயி ஏழுமலை என்பவரிடம் 328 நெல் மூட்டைகளுக்கு மூட்டைக்கு 50 ரூபாய் வீதம் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து ஏழுமலை லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் ஏழுமலையிடம் குணசேகரன் 22,000 ரூபாய் லஞ்சப்பணம் பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் அவர்களின் தன் விருப்ப நிதியிலிருந்து அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்விற்கான விண்ணப்ப கட்டணத்தினை வழங்கினார். பின்னர் அவர் பேசுகையில் திருவாரூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து நீட் தேர்வு எழுதுவதற்காக தமிழக அரசின் சார்பில் இணையவழி பயிற்சி நடைபெற்று வருவதாகவும் இப்பயிற்சி வகுப்பில் 505 மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் பயிலும் சிறந்த மாணவர்கள் நீட் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் பொருட்டு 63 மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் உதவித்தொகையாக பிற்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவ மாணவிகளுக்கு தலா 1,400 ரூபாய் எனவும் பட்டியல் வகுப்பைச் சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு தலா 800 ரூபாய் வீதம் என 75,000 ரூபாய் மாவட்ட ஆட்சியரின் தன் விருப்ப நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாக காயத்ரி கிருஷ்ணன் தெரிவித்தார். தூத்துக்குடியின் ஸ்டெர்லைட் ஆலையில் மருத்துவ பயன்பாட்டுக்காக ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதற்கான அனுமதி வரும் 31 தேதியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் 3 கொரோனா அலையின்போது ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கான அனுமதியை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதற்கு ஆதரவாக மீளவிட்டான், சாமிநத்தம், ராஜாவின் கோவில், மடத்தூர், தெற்கு சங்கரப்பேரி, வடக்கு சங்கரப்பேரி, அகிநடைப்பு, தெற்கு வீரபாண்டியபுரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுகா அஞ்சட்டி மேற்கில் கிராம நிர்வாக அலுவலர் கார்த்திக் பணிபுரிந்து வந்தார். இவர் கிருஷ்ணன் என்பவருடைய நிலத்திற்கு பட்டா மாறுதல் செய்ய 4,000 லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஆலோசனையின்படி பணம் கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கிராம நிர்வாக அலுவலர் கார்த்திக்கை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையத்தில் கடந்த 4 மாதங்களாக ஆதரவற்ற நிலையில் 80 மூதாட்டி ஒருவர் இருப்பதாக அறிந்த திருமயம் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் முகநூல் மூலமாக நேசக்கரம் முதியோர் மறுவாழ்வு இல்லத்தை தொடர்பு கொண்டு தகவலை பதிவு செய்தார். இதன் அடிப்படையில் நேசக்கரம் முதியோர் இல்லத்தின் நிர்வாக அறங்காவலர் மகேஸ்வரி மற்றும் அலுவலர்கள் திருமயம் பேருந்து நிலையத்திற்கு நேரில் வந்து மூதாட்டியை குளிக்க வைத்து ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்த புத்தாடை அணிவித்து அவரை முகமலர்ச்சியுடன் புதுக்கோட்டை நகராட்சி உதவியுடன் நேசக்கரம் முதியோர் இல்லத்திற்கு அழைத்து சென்றனர். கடந்த 4 மாதங்களாக ஆதரவற்ற நிலையில் இருந்த மூதாட்டியை மறுவாழ்வு இல்லத்திற்கு அழைத்து செல்ல உதவிய ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நேசக்கரம் மறுவாழ்வு அமைப்பினரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே இரவு குடியிருப்புக்கு அருகில் தேயிலை தோட்டத்தில் கரடி ஒன்று மோகன்ராஜ் என்ற தொழிலாளியை தாக்கி கொன்றது. பொதுமக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், கரடியை அப்பகுதியிலிருந்து பிடிக்க வேண்டும் என்று இறந்தவரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இறந்தவரின் உடலை வாங்காமல் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி சம்பவ இடத்திற்கு வந்து இறந்தவரின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கரடியை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்களுக்கு வனத்துறையினர் பாதுகாப்பு அளிப்பார்கள் என்றும் உறுதியளித்ததன் பேரில் இறந்த மோகன்ராஜ் உடலை வாங்கிச் சென்றனர். கரடி தாக்கிய வில்லோனி எஸ்டேட் பகுதியில் கரடி தாக்கப்பட்ட இடத்தில் கரடியை பிடிக்க கூண்டு வைத்து பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஊராட்சி ஒன்றியம் முக்குடி கிராமத்தில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக 1,00,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி தொடங்கி வைத்தார். அப்பொழுது அங்கு இயற்கை உரம் மற்றும் பிளாஸ்டிக் உபயோகம் இல்லாத உரங்கள் மற்றும் கருவேல மரங்களின் அழிப்பு பற்றி மாவட்ட ஆட்சியர் விளக்கினார். மேலும் மாவட்டத்தில் உள்ள கண்மாய்கள், குளங்கள் பற்றியும் அதில் இருக்கும் கருவேல மரங்களை அழித்து மற்ற நாட்டு மரங்களான வேம்பு போன்ற மரங்களை பயிரிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த திட்டம் மாவட்டம் முழுவதும் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் தொடங்கப்பட்டுள்ளது. இதுவரை 10,000 மரக்கன்றுகளுக்கு மேல் இந்த ஊராட்சியில் பயிரிடப்பட்டுள்ளது. மேலும் 1,00,000 மரக்கன்றுகள் பயிரிடப்படும் என்று முக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்துள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாடியம்மன் கோயில் திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதம் விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இக்கோயிலின் திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. ஆலங்குடி, பள்ளத்தி விடுதி, சூரன் விடுதி உட்பட 6 கிராமங்களுக்கு சொந்தமான இக்கோயிலின் முளைப்பாறை திருவிழா நடைபெற்றது. இதனையடுத்து பள்ளத்தி விடுதி கிராமத்தில் பெண்கள் பாரம்பரிய முறையில் முளைப்பாறை பாத்திரங்களை தலையில் சுமந்தபடி வந்து கும்மியடி, குலவையிட்டு, மழை வேண்டி கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கல்வி மாவட்ட அலுவலகம் முன் கடந்த 23ஆம் தேதி ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் அமர்நாத் தலைமை வகித்தார். இந்நிலையில் உயர் அலுவலர்களை தரக்குறைவாக பேசியது, சமூக இடைவெளியை கடைபிடிக்காதது உள்ளிட்ட காரணத்தினால் அமர்நாத்தை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து அரக்கோணம் மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஆட்சியர் விசாகன் கலந்து கொண்டு 72 3ஆம் பாலினத்தவர்களுக்கு கொரோனா நிவாரணத் தொகை 2000 ரூபாயை வழங்கினார். முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. மேலும் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, அடையாள அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை பெறுவதற்காக ஏராளமானோர் விண்ணப்பம் அளித்தனா்.